ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9வது வகுப்பு பயிற்சி 5.2ல் 7வது கணக்கு பார்க்கலாம். புள்ளிகள் ஏ மைனஸ் 1.1, அடுத்த பி புள்ளி என்னென்னா 1.3 மற்றும் சி புள்ளி 3.A. மேலும் ABC = BC எனில் ஏயின் மதிப்பை காண்க. அதாவது நம்மளுக்கு இங்கே ABC = BC கொடுத்துக்கிட்டு ஏயோட மதிப்பை கேட்குறாங்க. பார்த்தீங்களா, இந்த புள்ளியில் ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஓகே. தீர்வு இங்கே நம்மளுக்கு என்ன க்ளூ தந்திருக்காங்கன்னா ABC = BC, அதை எழுதிக்கிறேன். ABC = BC, முதல்ல ஏபியோட தொலைவு கண்டுபிடிக்கணும், அப்புறம் பிசியோட தொலைவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஏபியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம். ஓகே, முதல்ல ஏ புள்ளியை எழுதிக்கிறேன், -1.1, அப்புறம் பி புள்ளி என்னது 1.3. அடுத்த தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதிக்கலாம், அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரிங்களா, D = √(x2 − x1)² √(y2 − y1)² இதுதான் தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. சரிங்களா, இப்போ இது x1, இது y1, இது x2, இது வந்து y2. மதிப்பை பிரதியிடலாமா? அப்போ AB = √(x2)ஓட மதிப்பு என்னது 1, ஃபார்முலாவில் மைனஸ். x1-ஓட மதிப்பு என்னது -1, ஃபார்முலாவில் மைனஸ், இந்த வேல்யூவிலையுமே மைனஸ். அப்போ மைனஸே மைனஸே பேருக்குன்னா ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா, +1² இனி கூட்டல் y2-ஓட மதிப்பு என்னது 3, ஃபார்முலாவில் மைனஸ், y1-ஓட மதிப்பு என்னது 1. சரிங்களா, அடுத்த √(x2) இனி √(1, 1 கூட்டினா 2, அப்புறம் அந்த ஸ்கொயர் கூட்டல் 3-ல் இருந்து 1 கழிச்சா 2. சரிங்களா, அடுத்த அந்த ஸ்கொயர், இனிமே √(2)² 2² 4 அப்போ √(4, 4 என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அப்போ ஏபியோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இனி பிசியோட தொலைவு கண்டுபிடிக்கலாம். முதல்ல பி புள்ளி எழுதிக்கிறேன், 1.3, அப்புறம் சி புள்ளி என்னென்னா 3.A. இது x1, இது y1, இது x2, இது வந்து y2. சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? BC = √(x2) பாருங்கள், x2-ஓட மதிப்பு என்னது 3, அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ், இனி x1-ஓட பிளேஸில் 1 எழுதிக்கலாம், அடுத்த √(2), இனி கூட்டல், இனி y2-ஓட மதிப்பு என்னது a, அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ், இனி y1-ஓட மதிப்பு என்னது 3, அடுத்த √(2). ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் √(3)-1 கழிச்சா என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும், 2 அடுத்த அந்த ஸ்கொயர் கூட்டல். இப்போ பாருங்கள், இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குது, a - b² அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. அதை எப்படி மாற்றலாம், a² - 2ab + b² இப்படி மாற்ற போகிறோம். சரிங்களா, அப்போ ஏயோட பிளேஸ் அங்கே என்னது இருக்குது, ஏ தான் இருக்குது. அப்போ ஏயோட பிளேஸில் ஏ தான், அடுத்த அந்த ஸ்கொயர், இனி மைனஸ், ஃபார்முலாவில் 2, ஏயோட மதிப்பு ஏ தான், அடுத்த பியோட மதிப்பு 3. சரிங்களா, பி இருக்கிற பிளேஸில் அங்கே 3 இருக்குது, அப்போ 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கூட்டல் b² - bயோட மதிப்பு 3, ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர், இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகே, இனிமே √(2)² 4 கூட்டல் a² அப்படி எழுதிருங்க, அடுத்த இந்த மைனஸ் √(3, 6) ஃபஸ்ட்டு நம்பரை பெருக்குங்க, அடுத்த அந்த ஏ அப்படி எழுதிருங்க, கூட்டல் 3² மதிப்பு என்னது 9. சரிங்களா, நெக்ஸ்ட்டு √(2)² முதல்ல a² எழுதிக்கிறேன், அப்புறம் -6a, அடுத்த 9-ஐயும் 4-ஐயும் கூட்டலாம், ஏன்னா இதுதான் நம்பர். சரிங்களா, 9-ஐயும் 4-ஐயும் கூட்டினா 13 கிடைக்கும், அப்போ கூட்டல் 13, ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ் சிம்பல். ஓகே, அப்போ பிசியோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, √(a² - 6a) = 13. ஓகே, இப்போ நம்ம இதை இன்னொருக்க கூட எழுதிக்க போகிறோம், AB = BC. நம்மளுக்கு கிடச்சிருக்க மதிப்பை இங்கே எழுதிக்கலாம். ஏபியோட மதிப்பு என்னது, √(8), அடுத்த பிசியோட மதிப்பு என்னது, அதை அப்படி எழுதிக்கலாம், என்னது a² - 6a = 13. இனி ரெண்டு பக்கமும் நான் வர்க்கப்படுத்த போகிறேன், வர்க்கப்படுத்தினா இந்த ஸ்கொயர் போயிடும். சரிங்களா, அப்போ இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள், இருபுறமும் வர்க்கப்படுத்துக, எழுதிக்கலாம், இருபுறமும் வர்க்கப்படுத்துக. ஓகேங்களா, வர்க்கப்படுத்தணும்னா √(2) எழுதிக்கணும். அப்போ இங்கேயும் √(2), இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும், அதே மாதிரி இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ ரூட் இல்லாட்டா இங்கே என்னது இருக்கும், 8 = இங்கே ரூட் போயிடுச்சுன்னா உள்ளே என்னது இருக்கும், a² - 6a = 13. ஓகே, இனிமேல் இதை முதல்ல எழுதிக்கிறேன். சரிங்களா, a² - 6a = 13. இனி இங்கே இருக்கக்கூடிய +8 இந்த பக்கம் வந்துனா -8 மாறிடும். சரிங்களா, இனிமேல் இந்த பக்கம் எதுவுமே இருக்காது, அப்போ அங்கே 0 தான் இருக்கும். ஓகே, இனிமேல் a² - 6a, இப்போ பாருங்கள் இதை சால்வ் பண்ணலாமா, ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும், 13-ல் இருந்து 8 கழிச்சா என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். அப்போது √(5), பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சிம்பிள், அதனால் +5 = 0. இனி இதை காரணிப்படுத்தணும், படுத்தலாமா, a² முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 1-ஐயும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும், அப்போ 5 5, அப்போ நம்மளுக்கு பெருக்குனா 5 கிடைக்கணும்.
இனி கூட்டுனா என்ன கிடைக்கணும்னா இடையில இருக்கக்கூடியது, சரிங்களா? நடுவில் என்னதற்கு மைனஸ் ஆறு, கூட்டுனா மைனஸ் ஆறு கிடைக்கணும். அப்ப அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்க, பெருக்கனா எப்ப ஐந்து கிடைக்கும், ஓர் ஐந்து ஐந்து. இனி பாருங்க அதே இது இங்க கூட்டுனா மைனஸ் ஆறு கிடைக்கணும். ஆனா இந்த ஒன்னே ஐந்தையும் கூட்டினா பிளஸ் ஆறு தான் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டுக்குமே மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. கூட்டும் போது ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீட போட்டு கூட்டுவோம். ஒன்னே ஐந்தையும் கூட்டினா ஆறு. அடுத்த பெருக்கும் போது ரெண்டு மைனஸ்னா அது பிளஸ் ஆயிடும், சரிங்களா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அடுத்த ஓர் ஐந்து ஐந்து, பாத்தீங்களா? ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அப்ப எழுதிக்கலாமா? இங்க பாருங்க, இங்க ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்ப ஏ ஃபர்ஸ்ட் மைனஸ் ஒன்னு இன்டு திரும்பவும் ஏ, அடுத்த மைனஸ் ஐந்து, அடுத்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜீரோவா அப்படி எழுதிருங்க. ஓகே, இனிமே இதை தனித்தனியா எழுதிக்கணும். ஏ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்த ஏ மைனஸ் ஐந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ பாருங்க, ஏ மட்டும் இங்கே வச்சுருங்க. மைனஸ் ஒன் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஒன்னாக மாறிடும். அடுத்த ஏ மட்டும் வச்சுக்கோங்க, மைனஸ் ஐந்து அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஐந்தாக மாறிடும். அப்போ ஏயோட மதிப்பு என்னது, ஒன்று எழுதிக்கலாம். ஏயோட மதிப்பு என்னன்னா ஒன்று கமா ஐந்து. பார்த்தீங்களா, ஏயோட மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க. இவ்வளோ அந்த சம். எட்டாவது கணக்கு பார்க்கலாம். புள்ளி ஏயின் எக்ஸ் அச்சு தொலைவு அதன் ஒய் அச்சு தொலைவிற்கு சமம். அதாவது நம்மளுக்கு ஏ புள்ளி தரவே இல்லை. அதை நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா எக்ஸ் டூ கமா ஒய் டூன்னு எடுத்துக்க போகிறேன், சரிங்களா? ஆனால் நம்மளுக்கு குழு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் அச்சு தொலைவு அதன் ஒய் அச்சு தொலைவிற்கு சமம். அதாவது எக்ஸ் டூவோட மதிப்பு என்னவோ அதுதான் ஒய் டூவோட மதிப்புமே, சரிங்களா? இது ஜீரோனா இதுவும் ஜீரோ, இது ரெண்டுனா இதுவும் ரெண்டு, சரிங்களா? மேலும் பி, அதாவது நம்மளுக்கு பி புள்ளி தந்திருக்காங்க, அதை எழுதிக்கிறேன். பி புள்ளி என்னன்னா ஒன்று கமா மூணு, சரிங்களா? என்ற புள்ளியிலிருந்து அப்புள்ளி ஏ ஆனது பத்து அலகு தொலைவில் இருக்கிறது. பி புள்ளியிலிருந்து ஏ புள்ளி பத்து அலகு தொலைவில் இருக்குதா? அப்போ இப்படி எழுதிக்கலாமா? பிஏ, பிஏவோட தொலைவு என்னன்னா பத்து அலகு. ஓகே, நெக்ஸ்ட்டு, எனில் ஏயின் அச்சு தொலைவுகளை காண்க. அதாவது ஏ புள்ளி என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிக்கலாமா? தீர்வு, நம்மளுக்கு பிஏ, நம்மளுக்கு பிஏவோட தொலைவு தந்திருக்காங்க. இதை வச்சு தான் சம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, தொலைவு ஃபார்முலா எழுதிக்கிறேன். டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர், சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, பிஏ இதோட தொலைவு, அப்போ இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன், இது எக்ஸ் டூ இது ஒய் டூ, அது கரெக்டாக தான் இருக்கு. பிஏக்கு பதில் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சரிங்களா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூவோட மதிப்பு என்னது, எக்ஸ் டூ தான். அப்புறவு ஃபார்முலாவில் மைனஸ், இனி எக்ஸ் ஒன்னோட மதிப்பு என்னது, ஒன்று. அடுத்த த ஹோல் ஸ்கொயர், இனி கூட்டல் ஒய் டூவோட மதிப்பு என்னது, ஒய் டூ தான். அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ், இனி ஒய் ஒன்னோட மதிப்பு என்னது, மூணு. அப்புறம் த ஹோல் ஸ்கொயர், ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு இங்கே பத்து, இந்த பக்கம் நம்ம பத்து அப்படி தான் எழுதிட்டு வரணும், ஓகேங்களா? இனிமேல் பாருங்க, இந்த ஸ்கொயர் இப்படி ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயராக மாறிடும். அப்போ இனிமேல் உள்ளே இருக்கிறத மட்டும் நான் எழுதிக்க போகிறேன். இது எப்படி இருக்குது, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. எப்படி மாற்றலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்படி மாற்றிக்க போகிறோம், சரிங்களா? அப்போது ஃபஸ்ட் ஏ இருக்குது, ஏருடைய பிளேஸில் அங்கே என்னது இருக்குது, எக்ஸ் டூ. பீருடைய பிளேஸில் அங்கே ஒன்று இருக்குது. அப்போ ஏயோட மதிப்பு எக்ஸ் டூ எழுதிக்கலாம். அடுத்து இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ், இனி இங்கே ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு. இனி ஏபி, ஏயோட மதிப்பு எக்ஸ் டூ, பியோட மதிப்பு ஒன்று. அப்போ இதை பெருக்குங்க, பெருக்குனாலும் எக்ஸ் டூ தான் கிடைக்கும். அப்போ எழுதிக்கலாம், நெக்ஸ்ட்டு கூட்டல் பியோட மதிப்பு என்னது, ஒன்று. அப்போது பி ஸ்கொயர்னா ஒன் ஸ்கொயர், ஒன் ஸ்கொயரோட மதிப்பு என்னது, ஒன்று. டைரெக்டாக எழுதிடுங்க. இனி இந்த கூட்டல் இதுவுமே அப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா, இது ஏ இது பி. அப்போ இப்படி விரிச்சு எழுதிக்கலாமா? ஏயோட மதிப்பு என்னது, ஒய் டூ. அப்போ எழுதிக்கிறேன் பாருங்க, ஒய் டூ. இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர். இனிமே ஃபார்முலாவில் மைனஸ், இனி இங்கே எழுதிக்கிறேன் பாருங்க, ரெண்டு. ஏயோட மதிப்பு என்னது, ஒய் டூ. பியோட மதிப்பு மூணு. அப்போ இதை ரெண்டையும் பெருக்குங்க, மூணே ஒய் டூவையும் பெருக்குனா மூணு ஒய் டூ. இனி இதை ரெண்டையும் பெருக்குங்க, மூ ரெண்டு ஆறு. அடுத்த அந்த ஒய் டூவை அப்படியே எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு கூட்டல் பியோட மதிப்பு மூணு. அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கனால மூணு ஸ்கொயர், சரிங்களா? மூணு ஸ்கொயரோட மதிப்பு ஒன்பது இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயராக மாறிடும். அப்போ பத்து ஸ்கொயர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஒய் டூ. அதாவது என்ன தந்திருக்காங்க, எக்ஸ் அச்சு தொலைவு என்னதோ அதுதான் ஒய் அச்சு தொலைவு. அப்போ இந்த ரெண்டுமே என்னது, ஈக்குவல். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒய் டூ இருக்கக்கூடிய பிளேஸில் எக்ஸ் டூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, இதை அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் டூ கூட்டல் ஒன்று கூட்டல். இனிமேல் ஒய் டூக்கு பதில் நான் எக்ஸ் டூன்னு எழுதிக்க போகிறேன். அடுத்து அந்த ஸ்கொயர் மைனஸ் ஆறு அப்படி எழுதிருங்க, ஒய் டூக்கு பதில் எக்ஸ் டூ அப்படின்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு கூட்டல் ஒன்பது. இனி பத்து ஸ்கொயரோட மதிப்பு என்னது, நூறு, சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப்பில் இங்கே பாருங்கள், இங்கேயும் எக்ஸ் டூ ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் டூ ஸ்கொயர் இருக்குது. அப்போ இந்த ரெண்டே சால்வ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். கூட்டலாமா? ஒன்னே ஒன்றே கூட்டினா ரெண்டு, ரெண்டுலேயுமே எக்ஸ் டூ ஸ்கொயர் இருக்குது, அதை எழுதிக்கணும். இனிமேல் இங்கேயும் எக்ஸ் டூ இருக்குது, இங்கேயும் எக்ஸ் டூ இருக்குது. அப்போ இது ரெண்டே சால்வ் பண்ணலாம். இந்த ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் போட்டு கூட்டுங்க. ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு, ரெண்டுலேயும் எக்ஸ் டூ இருக்குது.
இனிமே கூட்டல் ஒன்னையும் கூட்டல் ஒன்பதையும் கூட்டலாம், சரிங்களா? ஏன்னா இது ரெண்டு தான் நம்பர். ஓகே, அப்போ கூட்டல் ஒன்பதையும் ஒன்றையும் கூட்டினா பத்து. இனி இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் நூறு இந்த பக்கம் வந்துனா மைனஸ் நூறாக மாறிடும். இனி அந்த சைடு எதுவுமே இருக்காது, அப்போ ஜீரோ, சரிங்களா? இனி அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டு எக்ஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் எட்டு எக்ஸ் டூ. இனி இதை ரெண்டே சால்வ் பண்ணலாம். இது ப்ளஸ் இது மைனஸ், ஒரு மைனஸ் இருந்தாலே கழித்து பெரிய நம்பரோட குறியீடு போடணும். நூறுலேருந்து பத்தை கழிச்சா தொண்ணூறு, பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ், அப்போ மைனஸ் தொண்ணூறு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இனி பாருங்கள், இது எல்லாமே ரெண்டாக வாய்ப்பாடு போகும். அப்போ டிவைடட் பை ரெண்டுன்னு எழுதிக்கலாமா? டிவைடட் பை ரெண்டு. ஓகே, அப்போ ரெண்டால் டிவைட் பண்ண போகிறோம், சரிங்களா? வகுக்க போகிறோம். ஓகே, இங்கே வேணால் ரெண்டுன்னு போட்டுக்கலாம். ஓகே, கேன்சல் பண்ணலாமா? ஓ ரெண்டு ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு, ஓ ரெண்டு ரெண்டு, நா ரெண்டு எட்டு, ஓ ரெண்டு ரெண்டு, நா ரெண்டு எட்டு, பாக்கி ஒன்று. இப்போ இது பத்தாயிரும். இனி ஐ ரெண்டு பத்து. இனிமேல் ஜீரோ டிவைடட் பை ரெண்டுனா அது மொத்தமாக என்ன ஆயிரும்? ஜீரோன்னு ஆயிரும், சரிங்களா? அப்போ பேலன்ஸ் இங்கே என்னது இருக்குது? எக்ஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் நான்கு எக்ஸ் டூ மைனஸ் நாற்பத்தைந்து. இங்கே ஜீரோ டிவைடட் பை ரெண்டுனா ஜீரோ தான், சரிங்களா? ஓகே, இனிமேல் காரணி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எக்ஸ் டூ ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவே லாஸ்ட் வேல்யூவே பெருக்க போகிறீங்க. இது ப்ளஸ் இது மைனஸ், அப்போ பெருக்கும்போது ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ்னால் என்ன ஆகிடும்? மைனஸ், சரிங்களா? அப்போ பெருக்கும்போது நம்மளுக்கு மைனஸ் ஒன்றே நாற்பத்தைந்தையும் பெருக்குனா நாற்பத்தைந்து, சரிங்களா? இனி கூட்டக்கூடியது அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இடையில இருக்கிறது, நடுவில் இருக்கிறது, சரிங்களா? அந்த சைனோடு எழுதிருங்க. மைனஸ் நான்கு, அப்போ பெருக்கும்போது மைனஸ் நாற்பத்தஞ்சு கிடைக்கணும், அதை இது கூட்டும்போது மைனஸ் நான்கு கிடைக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெருக்கும்போது நாற்பத்தைந்து எப்படி கிடைக்கும்? ஒம்பத்தைந்து நாற்பத்தைந்து, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ இந்த ரெண்டில் எதுக்காவது ஒன்றுக்கு கண்டிப்பாக நம்ம மைனஸ் போட்டு தான் ஆகணும். அதை கண்டுபிடிக்க அடுத்ததை பாருங்கள். இப்போ பாருங்கள், கூட்டும்போது இங்கே என்ன சைன் இருக்கோ அதை பெரிய நம்பருக்கு போடணும். ஒன்பது தானே பெரிய நம்பர், அப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டுட்டு இது ப்ளஸ் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ். ஒன்பது அஞ்சு பேருக்குன்னா நாற்பத்தஞ்சு. அடுத்த கூட்டும்போது நம்மளுக்கு ஒரு மைனஸ் இருந்ததுன்னா கழித்து பெரிய நம்பரோட குறியீடு போடுவோம். ஒன்பதுலேருந்து அஞ்சு கழிச்சா நாலு, பெரிய நம்பருக்கு மைனஸ். பார்த்தீங்களா, ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. அப்போ பாருங்கள், இங்கே எக்ஸ் டூ இருக்கா? அப்போ எக்ஸ் டூ இங்கே மைனஸ் ஒன்பது இன்டூ, இனி திரும்பவும் எக்ஸ் டூ இங்கே என்னது இருக்குது? ப்ளஸ் ஐந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இனி தனித்தனியாக எழுதிக்க போகிறோம். பாருங்கள், எக்ஸ் டூ மைனஸ் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்படி தனித்தனியாக எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸ் டூ ப்ளஸ் ஐந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் டூவோட வேல்யூ தானே தேவை, அப்போ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் ஒன்பதை அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் ஒன்பதாக மாறிடும். அதே மாதிரி தான் இங்கேயும், எக்ஸ் டூவை மட்டும் வைங்க, இங்கே ப்ளஸ் ஐந்து ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஐந்தாக மாறிடும். ஓகே, அப்போ ஏ புள்ளியோட மதிப்பு எழுதிக்கலாமா? ஏ புள்ளி என்னென்னா ஒன்லி இது ஒன்பது கமா ஒன்பது. நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், எக்ஸ் டூவோட மதிப்பு என்னதோ அதுதான் ஒய் டூவோட மதிப்பு, அல்லது இன்னொரு மதிப்பு கூட கிடச்சிருக்கு, சரிங்களா? என்னது ஏ புள்ளி என்னென்னா மைனஸ் ஐந்தாக இருந்ததுன்னா இங்கே மைனஸ் ஐந்துட்டோம். இவ்வளோ தந்தசா ஒன்பதாவது கணக்கு பார்க்கலாம். புள்ளி எக்ஸ் கமா ஒய் ஆனது புள்ளிகள் மூணு கமா நான்கு மற்றும் மைனஸ் ஐந்து கமா ஆறு என்ற புள்ளிகளிலிருந்து சம தொலைவில் இருக்கிறது. அதாவது என்னென்னா இந்த புள்ளி இந்த ரெண்டு புள்ளிக்கும் சம தொலைவில் இருக்குதான். அப்போ என்னது, இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில தான் இந்த புள்ளி இருக்கும், சரிங்களா? இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது ஒரு கோடு, முதல்ல இந்த புள்ளி எழுதிக்கலாம், சரிங்களா? இந்த புள்ளிக்கு ஏ அப்படி நேம் கொடுக்குறேன், மூணு கமா நான்கு. அடுத்த இந்த புள்ளி, ஓகேங்களா, இதுக்கு பி அப்படி நேம் கொடுக்குறேன், மைனஸ் ஐந்து கமா ஆறு. இனிமேல் இந்த புள்ளி, இந்த ரெண்டு புள்ளிக்கும் இடையில அந்த புள்ளி இருக்குது, சரிங்களா? அப்போ நடுவில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு நான் பி அப்படி நேம் கொடுக்குறேன், என்னன்னா எக்ஸ் கமா ஒய், சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இந்த புள்ளி இந்த ரெண்டு புள்ளிக்கும் சம தொலைவில் இருக்கிறது அப்படின்னா கரெக்டாக நடுவில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? ஏ பியோட தொலைவும் எழுதிக்கலாம், இஸ் ஈக்குவல் டு பி பியோட தொலைவும் நம்மளுக்கு சமமாக இருக்கும், சரிங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம இந்த சம் ஃபுல்லாமே சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இனிமேல் எக்ஸ் மற்றும் ஒய்க்கு இடையே உள்ள உறவை காண்க. அதாவது எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு சமன்பாடு மாதிரி கொண்டு வர போகிறோம். ஓகே, தீர்வு. ஓகே, நம்மளுக்கு ஏ பியோட தொலைவும் பி பியோட தொலைவும் சமம்னு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? அப்போ நம்ம இங்கே தொலைவு ஃபார்முலா தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். தொலைவு ஃபார்முலா எழுதிக்கிறேன், டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் தொலைவு கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஓகே, முதல்ல ஏபி இதோட தொலைவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஏ புள்ளி எழுதிக்கிறேன், என்னென்னா த்ரீ கமா நான்கு. இனி பி புள்ளி என்னென்னா எக்ஸ் கமா ஒய், சரிங்களா? இப்போ இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது எக்ஸ் டூ இது ஒய் டூ. மதிப்பை பிரதியிடலாமா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் டூ, எக்ஸ் டூவோட மதிப்பு எக்ஸ் தான். அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ், அப்புறவு எக்ஸ் ஒன்னோட மதிப்பு மூணு, அடுத்து அந்த ஸ்கொயர். இனிமேல் கூட்டல், அப்புறம் என்னது இருக்குது? ஒய் டூ, ஒய் டூவோட மதிப்பு என்னது? ஒய் தான்.
அதுக்கு பிறகு மைனஸ் இனி y1 மதிப்பு என்னது 4 அடுத்த அந்த ஸ்கொயர் சரிங்களா ஓகே இஸ் ஈக்குவல் டு இனி பிபியோட தொலைவு சரிங்களா அப்போ பி புள்ளி எழுதிக்கிறேன் பாருங்க எக்ஸ் கமா ஒய் அடுத்த பி புள்ளி என்னன்னா -5.6 இப்போ இது x1 இது y1 இது x2 இது y2 மதிப்பு பிரதியிடலாமா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மதிப்பு -5 ஃபார்முலாவில் மைனஸ் இனி x1 மதிப்பு எக்ஸ் தான் அடுத்த த ஹோல் ஸ்கொயர் இனிமேல் இந்த கூட்டல் அப்புறம் ஒய் டூவோட மதிப்பு 6 ஃபார்முலாவில் மைனஸ் y1 மதிப்பு ஒய் அடுத்த த ஹோல் ஸ்கொயர் ஓகே இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமே என்னது இருக்குது ஸ்கொயர் ரூட் இருக்குது அப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் இனிமே இதை நம்ம விரிச்சு எழுதிக்க போகிறோம் அதாவது இப்போ இது எப்படி இருக்குன்னா a-b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மெட்டில் இருக்குது ஓகேங்களா இதை எப்படி மாற்றலான்னா a²-2ab+b² இப்படி மாற்றிக்க போகிறோம் ஓகே அப்போ ஏ இருக்கிற பிளேஸில் அங்கே எக்ஸ் இருக்குது பி இருக்கிற பிளேஸில் 3 இருக்குது அப்போது ஏயோட மதிப்பு என்னது எக்ஸு ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் அடுத்த -2 ஏயோட மதிப்பு எக்ஸு இன்டூ பியோட மதிப்பு 3 சரிங்களா அப்புறம் இந்த கூட்டல் பியோட மதிப்பு 3 நம்மளுக்கு தெரியும் அப்போ 3 அடுத்த அந்த ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம் இனி இந்த கூட்டல் இதுவுமே அப்படி தான் இருக்குது இது ஏ இது பி மாற்றிடலாமா அப்போ ஏயோட மதிப்பு ஒய் இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ் அடுத்த 2 இன்டூ ஏயோட மதிப்பு ஒய் இன்டூ பியோட மதிப்பு 4 அடுத்த கூட்டல் பி ஸ்கொயர் பியோட மதிப்பு 4 ஸ்கொயர் இருக்கனால 4 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் ஓகே இனிமே இஸ் ஈக்குவல் டு இனிமேல் அதை கீழே எழுதிக்க போகிறேன் சரிங்களா ஏன்னா ஒரே லைனில் எழுத முடியாது இடம் தேவையாது ஓகே அப்போ இது ஏ இது பி மாற்றிடலாமா ஏயோட மதிப்பு -5 அப்போ ஏயோட மதிப்பு -5 ஸ்கொயர் இருக்கனால த ஹோல் ஸ்கொயர் அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ் அடுத்த இந்த 2 ஏயோட மதிப்பு என்னது -5 இன்டூ பியோட மதிப்பு எக்ஸு அடுத்த கூட்டல் பியோட மதிப்பு எக்ஸு இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் இனிமேல் கூட்டல் இதுவும் அப்படி தான் இது ஏ அப்புறவு இது பி மாற்றிடலாமா அப்போ ஏ ஸ்கொயர் ஏயோட மதிப்பு 6 இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் அடுத்த ஃபார்முலாவில் மைனஸ் அடுத்த அந்த 2 அப்படியே எழுதிக்கோங்க இனிமேல் ஏ ஏயோட மதிப்பு 6 இன்டூ பியோட மதிப்பு என்னது ஒய் அடுத்த கூட்டல் பியோட மதிப்பு ஒய் இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் சரிங்களா ஓகே இனிமேல் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம் அடுத்த இந்த மைனஸ் நம்பரை பிறக்குங்க 3, 2, 6 அடுத்த அந்த எக்ஸு இனிமேல் கூட்டல் 3 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 9 கூட்டல் ஒய் ஸ்கொயர் இனிமேல் மைனஸ் இதை பெருக்கலாம் 4, 2, 8 அப்புறம் அந்த ஒய் அப்படி எழுதிடுங்க கூட்டல் 4 ஸ்கொயரோட மதிப்பு என்னது 16 இனி இஸ் ஈக்குவல் டு மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் அடுத்த 5 ஸ்கொயரோட மதிப்பு 25 சரிங்களா இனி பாருங்கள் இங்கேயே மைனஸ் இங்கேயே மைனஸ் அப்போ மைனஸே மைனஸே பெருக்குன்னா ப்ளஸ் ஆகிடும் அடுத்த 2, 10 அந்த எக்ஸ் அப்படி எழுதிடுங்க கூட்டல் எக்ஸ் ஸ்கொயர் இனிமேல் கூட்டல் 6 ஸ்கொயரோட மதிப்பு 36 ஓகே இனி கீழே எழுதிக்கிறேன் -6, 2, 12 அடுத்த அந்த ஒய் கூட்டல் ஒய் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது சமத்துக்கு இந்த பக்கமும் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்புறம் ரெண்டே கேன்சல் பண்ணிக்கலாம் அப்புறம் இங்கே ஒய் ஸ்கொயர் இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் ஓகே நம்ம இங்கே இருக்கிறது எழுதிடலாமா -6x இனி +9 அடுத்த +16 இதை ரெண்டே கூட்டலாம் ரெண்டுமே என்னது ப்ளஸ் சிம்பிள் அப்போ கூட்டிடலாமா 9, 16 கூட்டினா 25 அடுத்த -8y இதுதான் இங்கே பேலன்ஸ் இருக்குது அதை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனிமேல் இங்கே இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா அப்போ +25 இந்த பக்கம் வந்துனா -25 +10x இங்கே வந்துனா -10x இனிமேல் +36 இங்கே வந்துனா -36 -12y சமத்துக்கு இந்த பக்கம் வந்துனா +12y இனிமேல் இங்கே எதுவுமே இருக்காது சரிங்களா அப்போ இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுருங்க ஓகே இனிமேல் பாருங்கள் இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ இதை ரெண்டே சால்வ் பண்ணலாம் ரெண்டுமே என்னது மைனஸ் அப்போ மைனஸ் குறியீடு போட்டு கூட்டிடுங்க 10, 6 கூட்டினா 16 ரெண்டுலேயும் எக்ஸ் இருக்குது அடுத்த ஒய் இங்கேயும் ஒய் இருக்குது இங்கேயும் ஒய் இருக்குது சரிங்களா ஆனால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருந்தாலே கழித்து பெரிய நம்பரோட குறியீடை போடணும் சரிங்களா 12 கழிச்சா 4 பெரிய நம்பர் என்னது 12 இதோட குறியீடு ப்ளஸ்ஸு அப்போ +4 ரெண்டுலேயும் ஒய் இருக்கேனால ஒய்னு எழுதிக்கலாம் இனிமேல் பாருங்கள் நம்பரு இனிமேல் நம்பரை பாருங்கள் +25, -25 அப்போ ப்ளஸ் குறியீடு மைனஸ் குறியீடு கேன்சல் ஆயிரும் ரெண்டுமே சேமாக இருக்குது இது ப்ளஸ் இது மைனஸ் அப்போ இதை ரெண்டே கேன்சல் பண்ணிக்கலாம் இனி பாக்கி என்ன தான் இருக்கும் -36 மட்டும் இருக்கும் இஸ் ஈக்குவல் டு இங்கே 0 எப்போவுமே ஃபஸ்ட்டு வேல்யூ மைனஸாக இருக்கக்கூடாது அதனால் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸால் மொத்தத்தையும் வகுக்க போகிறேன் சரிங்களா அப்போ பாருங்கள் டிவைடட் பை மைனஸ் இப்படி மைனஸால் வகுக்கும் போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் அப்போ -16x +16x மாறிடும் +4y -4y மாறிடும் இனி -36+36 மாறிடும் இஸ் ஈக்குவல் டு 0 இனி அடுத்த பாருங்கள்
பதினாறு நான்கு முப்பத்தாறு இது மூணுமே நாலாம் வாய்ப்பாடில் வரும். அப்போ நாலால் வகுத்துடலாமா? அப்போ பாருங்கள், டிவைடட் பை நான்கு, நாலால் வகுக்க போகிறோம். அப்போ டிவைடட் பை நாலு, டிவைடட் பை நாலு, டிவைடட் பை நாலுன்னு எழுதிக்கோங்க. இங்கே நீங்கள் டிவைடட் பை நாலு போட்டாலும் மேலே ஜீரோ இருக்கனால மொத்தமாக ஜீரோ ஆயிரும். ஓகே, கேன்சல் பண்ணலாம். ஒரு நாலு நாலு, நான் நாலு பதினாறு, ஒரு நாலு நாலு, ஒரு நாலு நாலு, ஒரு நாலு நாலு, ஒம்பது நாலு முப்பத்தி ஆறு. ஓகே, அப்போ பாக்கி என்னது இருக்கீங்க? நான்கு இன்டு எக்ஸ், அப்போ நாலு எக்ஸ். இனி மைனஸ் ஒய், அடுத்த கூட்டல் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு இங்கே ஜீரோ இருக்கும். சரிங்களா, இனி என்ன பண்ண போகிறேன்னா இந்த மைனஸ் ஒய்யை அந்த பக்கம் கொண்டு போக போகிறேன். அப்போ நான்கு எக்ஸ், இனிமேல் இந்த கூட்டல் ஒன்பது இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஒய்வாக மாறிடும். சரிங்களா, இதுதான் நம்மளோட ஆன்சர். உங்கள் புக் பேக்கில் முதல்ல ஒய் எழுதியிருப்பாங்க, வேணால் மாற்றி எழுதிக்கலாம். ஒய் இஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே மாற்றி எழுதிக்க போகிறோம். ஒய்யை முதல்ல கொண்டு வந்துட்டு இதை அந்த பக்கம் கொண்டு போக போகிறோம். நான்கு எக்ஸ் அடுத்த கூட்டல் ஒன்பது, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுல உங்களுக்கு? ஓகே, இவ்வளோதான்.